நடிகர் கமல்ஹாசன் விக்ரம் படத்தை தொடர்ந்து தற்போது இந்தியன் 2 படத்துல கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் தவிர்க்க முடியாத காரணங்களால தள்ளி போன நிலையில தற்போது படத்தோட ஷூட்டிங் மீண்டும் நடந்து வருது. இந்தியன் 2 படத்தை அடுத்த கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தற்போது திருப்பதியில நடைபெற்று வருது. விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நிறைவு செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. நடிகர் கமல்ஹாசன் விக்ரம் படம் கடந்த ஆண்டு வெளியான சர்வதேச அளவுல பிரம்மாண்ட வரவேற்பையும் வசூலையும் பெற்றது. கமலோட ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்த நிலையில இந்த படம் கமலுக்கு நடிகராகவும் தயாரிப்பாளர்களும் சிறப்பாக கை கொடுத்தது. நிலையில இந்த படத்தை தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்தியன் 2 படத்துல ஷூட்டிங்ல கமல்ஹாசன் பங்கேற்றிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை, திருப்பதி உள்ளிட்ட படங்கள்லாம் நடைபெற்று வருது. தற்போது படத்தோட அடுத்தகட்ட ஷூட்டிங் திருப்பதியில துவங்க இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒரு புறம் செலுத்தி வந்த கமல்ஹாசன் மற்றொரு புறம் பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக பங்கேற்று அனைவரது கவனத்தையும் கவர்ந்தாரு. இந்த நிகழ்ச்சி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முடிவற்ற நிலையில தற்போது இந்தியன் 2 படத்துல மட்டுமே அவர் கவனம் செலுத்திட்டு வராரு. இதனிடையே கமலோட அடுத்த படம் குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க. முன்னதாக தன்னுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்காக சிவகார்த்திகேயன், சாய் பல்லவியையும் புதிய படத்தோட அறிவிப்பை கமல் வெளியிட்டாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை தயாரிக்கதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதனால அஜித்தோட அடுத்தடுத்த 3 படங்களை இயக்கி எஸ் வினோத் அடுத்ததாக கமலை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தை இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து வினோத் இயக்க உள்ளதாகவும் படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் துவங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. சினிமா, அரசியல் என தன்னை எப்போதும் என்ஜாயாக வைத்து கொண்டிருக்காரு நம்ம கமல்ஹாசன். அவரது அடுத்தடுத்த படங்கள் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு தூண்டி வருது. 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு துவங்கப்பட்டுள்ள இந்தியன் 2 படம் காஜல் அகர்வால், சித்தார்த் உள்ளிட்ட பிரபலங்கள் இணைந்துள்ள நிலையில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு வருது. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படத்துல நம்ம நடிக்கிறத நம்ம கமல்ஹாசன் கமிட் பண்ணிட்டு வருது. அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. நீங்க கமல்ஹாசனோட இந்த லைன் அப்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஸ் வினோத் கூட சேர்ற அந்த கூட்டணி எல்லாம் எப்படி பாக்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சேனல்ல போற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்போ ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும்.